1974 சுவாமி ஸ்ரீ ஞானானந்தகிரி அவர்கள் சமாதி அடைந்த பிறகு நிறைய தப்போவன பக்தர்கள் பகவானிடம் வந்து செல்வது வழக்கம். சுவாமியும் அங்கு சென்று சில மாதங்கள் தங்கியிருந்துள்ளார். பிறகு மதுரை, சென்னை அந்த தெற்கு பகுதிகளிலிருந்து, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சிவகாசி போன்ற இடங்களிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். 1979 ஒரு முறை சுவாமி ஸ்ரீ தேஜோமயானந்தா வந்தார். அவர் சுவாமி சிவானந்தா அவர்களுடைய சிஷ்யர். 20 வருடங்கள் சுவாமி சிவானந்தா அவர்களுக்கு அவர் சேவை செய்துள்ளார். அவர் ஒருமுறை சென்னை வரும்பொழுது அங்கு அருட்கூடம் ஸ்ரீ ரமணி குருஜி அவர்களை சென்று பார்த்தார். ஸ்ரீ ரமணி குருஜியின் வரலாறு மிகவும் அற்புதமான ஒன்று. ஸ்ரீ வெங்கட்ரமணி அவர்களும் அவருடைய துணைவியார் சரோஜா அவர்களும் நாச்சியார் கோவில் கும்பகோணம் அருகில் வேலை பார்த்து வந்தனர். அதன் பிறகு சிக்கிம் சென்று, எவ்வளவு பெரிய ஷிஃப்ட் பாருங்கள், கும்பகோணம் எங்கே, சிக்கிம் எங்கே, அங்கே சென்று சிவங்கட்ரமணி குருஜி அவர்களும் அவருடைய துணைவியார் சரோஜா அம்மையார் அவர்களும் 2 வருடங்கள் ஆசிரியர்களாக வேலை பார்த்து வந்தனர். அப்பொழுது இந்தோ சைனா வார், இந்தியர்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் சைனாவிற்கும் போர் தொடங்கிய பிறகு ஸ்ரீ வெங்கட்ரமணி குருஜி அவர்கள் டெல்லிக்கு வந்துவிட்டார். அங்கு வந்து வேலை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் வேலையோ கிடைக்கவே இல்லை. அந்த சமயம் அவர் உத்தரகாஷி செல்லலாம் என்று தீர்மானித்து சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஓரிடத்தில் இறங்கினார். அப்பொழுது ஒரு கூலி ஒருவர் வந்து தமக்கு உத்தரகாஷி அழைத்து செல்ல முடியும் என்று கூறி, ஒரு குறுக்கு வழி இருக்கிறது, அதன் வழியே சென்றால் விரைவில் சென்று விடலாம் என்று சொல்லி அவரை அழைத்து சென்றார். வழியில் ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அந்த ஆசிரமத்திற்கு இவர் போன உடனேயே அங்கிருந்த ஒரு பெரிய சாது அவர்கள் வெளியே வந்து, ஓ ரமணி, நீங்கள் வந்துவிட்டீர்களா, உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்று கூறினாராம். ஸ்ரீ ரமணி குருஜிக்கு ஒரே ஆச்சரியம். அதன் பிறகு அந்த சாது அவர்கள் 4 மாதங்கள் அவரை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து கொண்டு அவருக்கு அஸ்ட்ராலஜி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஜோதிடம் அவருக்கு பயிற்றுவித்து, பிறகு மேரு மலையிலிருந்து கொண்டு வந்திருந்த பல ஓலைச்சுவடிகளை அவரிடம் தந்தார். குறிப்பாக காக்கபுஜண்டர் அவர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடிகளை தந்து அதை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் சொல்லிக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவைகளை எடுத்துக்கொண்டு நீ சென்னை சென்று அங்கே மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டும், அப்படி இந்த நாடிகளை நீங்கள் படிக்கும் பொழுது நான் உங்கள் உடலில் இருப்பேன் என்று கூறினாராம். அப்படித்தான் ஸ்ரீ வெங்கட்ரமணி குருஜி அவர்கள் சென்னை வந்து இந்த நாடி ஏழை ஓலைச்சுவடிகளை படிக்க ஆரம்பித்தார். அவரிடம் சுவாமி தேஜோமயானந்தா அவர்கள் சென்ற பொழுது ஒரு ஓலைச்சுவடி வந்தது. அந்த ஓலைச்சுவடியில் சுவாமி தேஜோமயானந்தா அவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு சித்த புருஷரை அவருடைய வீட்டில் சென்று காண்பார் என்று குறிப்பிட்டிருந்ததாம். இதற்கு முன்னாடியே ஸ்ரீ வெங்கட்ரமணி குருஜி அவர்கள் அருட்கூடம் ஆரம்பித்து அங்கு ஓலைச்சுவடிகளை படித்து வரும்பொழுது
மனித குல சேவையாக அவர் அதை செய்து வந்தார். அப்படி செய்து வரும் பொழுது ஒரு நாடியில் பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, பெரிய சித்த புருஷர் வட இந்தியாவிலிருந்து திருவண்ணாமலை வந்து அங்கு அவர் மனித குலத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்றும், பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய அவரை சென்று பார்க்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததுதான். பல ஜென்மங்களில் பல புண்ணிய காரியங்களை செய்து புண்ணியம் சம்பாதித்திருந்தால் ஒழிய அவருடைய காட்சி, அவருடைய தரிசனம் கிட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததுதான். இது முன்னாடியே நடந்தது. இதற்கு பிறகுதான் சுவாமி தேஜோமயானந்த அவர்கள் அவரிடம் சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு வந்த நாடியிலும் பகவானுடைய தரிசனம் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் திருவண்ணாமலையில் உள்ள சித்த புருஷரை அவருடைய வீட்டில் சென்று பார்ப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நாடிச்சுவடுகளில் பலருடைய வாழ்க்கை குறிப்புகள், அவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்ய வேண்டும், எப்படி எப்படி வாழ்க்கை அமையும், அதைவிட மேம்பட்ட வாழ்க்கை அமைவதற்கு அவர்கள் என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். 5000-10000 வருஷங்களுக்கு முன்பு இருந்த ரிஷிகள் அவர்களுடைய திருஷ்டியில், ஞான திருஷ்டியில் பார்த்து சொன்னவை அவை. அவை இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. 1974 சுவாமி தேஜோமயானந்த அவர்கள் அருட்கூடம் சென்று ரமணி குருஜி அவர்களை பார்த்து நாடியில் யோகிராம் சுரத்குமார் பகவானை பார்க்கும் குறிப்பு வந்ததாம். ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகுதான் எத்தனையோ முயற்சி செய்தும் அவரால் நம் பகவானை வந்து பார்க்க முடியவில்லையாம். 1979 தான் அவருக்கு அந்த பெரும் வாய்ப்பு கிட்டியதாம். அவர் அப்படி வந்த பொழுது பகவான் அவரை வரவேற்று உட்கார வைத்து இந்த சரித்திரம் எல்லாம் கேட்டார். அவரை இதையெல்லாம் சொன்னார். அப்பொழுது பகவான் ஒன்று சொன்னார். பகவானும் யோகிராம் சரத்குமார் பகவானும் ரிஷிகேஷில் சென்று சில காலங்கள் இருந்திருக்கிறார். ஆனந்த ஆசிரமத்திற்கு கடைசியாக வருவதற்கு முன்னால் அங்கு சாதுக்காக சென்று சுவாமி சிவானந்தரின் கீழே வேலை பார்த்திருக்கிறார், சேவை செய்திருக்கிறார். இப்படி பகவானை பார்க்க வந்த பலர் பல நிலைகளிலிருந்து வந்து சென்றுள்ளனர்.